வாழ்க்கை முக்கியம் வாக்கிங் அப்புறம். என்னடா இப்படி சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி இந்த முழு ஊரடங்கு இருக்கிற நாட்களில் திருப்பூரில் வழக்கம் போல் வாக்கிங் போகிறேன்னு நிறைய பேர் வெளியில் வந்துட்டாங்க. அவங்கவுங்க அவங்க வீட்டில் நடந்திருக்கலாம், மாடியில் நடந்திருக்கலாம், வீதியில் நடந்து விதிமுறையை மீறிட்டாங்க. இதெல்லாம் அவங்க விதி அப்படின்னு சொல்லி விட்டுற முடியுமா? பொதுமக்களை காப்பாற்றுறதுக்குத்தான் அரசாங்கம் இத்தனை நடவடிக்கை எடுத்துட்ருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நோய் தொற்று பரவாமல் இருக்க தொண்டை கிளியை கத்திட்டுருக்காங்க, வீதி தோறும் வாகனங்கள் வந்துட்டுருக்கு, விழிப்புணர்வு செஞ்சிட்ருக்காங்க, டிவி தோறும் வேண்டுகோள் செஞ்சிட்ருக்காங்க அனைத்து துறை சார்ந்தவர்களும். இறப்பு நடக்குது இல்லைங்க இந்த கொரோனா வைரஸ்னால், அது கூட நூற்று கணக்கில் ஆயிடுச்சு இந்தியாவில். சாதி மதம் வந்து பார்க்கறது இல்லை இந்த வைரஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இந்த உடல் நலத்தை காக்கதற்காக எளிய உடற்பயிற்சி நிறைய இருக்குது. உடல் நலம் காப்பதற்காக வீதிக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க. உடல் நலம் பேணுவதற்கு நிறைய காணொளி இருக்கிறது, அதாவது யூடியூப்பில் வீடியோலையெல்லாம் பார்த்து கூட நம்ம வீட்டில் செய்யலாம். வீட்டில் யாராவது நிச்சயமாக ஏதாவது ஒரு முறையான பயிற்சி கற்றுருப்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே முடியலையா, நிறைய தோப்பு கரணம் போடலாங்க, தவறு கிடையாது. முடிஞ்சால் ஸ்கிப்பிங் செய்யலாம். எதுவுமே முடியலையா, தயவு செஞ்சு வீட்டு வேலை செய்யிருக்குமில்லங்க, அதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலாங்க. வாசல் கூட்டி தெளித்து கோலம் போடுவாங்கல்லங்க, அதுக்கு நம்ம வந்து பக்கெட்டில் தண்ணி எடுத்து கொடுக்கலாம். சமையல் செய்கிறதுக்கு காய்கறியெல்லாம் அரிஞ்சு கொடுக்கலாம். துணி துவைச்சா கொண்டு போய் காய போடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வீட்டில் நம்மளால் வந்து உதவி செய்ய முடியும். இது கூட நம்ம வந்து உடலுக்கு பயிற்சி தான். இதுக்கு வந்து என்ன தேவைன்னா ஒரு நல்ல மனசு தான் தேவை. அதனால் தயவு செஞ்சு இந்த சூழ்நிலையை புரிஞ்சு சரியானபடி நம்ம செயல்படுறது தான் நம்ம புத்திசாலித்தனம்ங்கிறது நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி வாக்கிங் போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு காவல்துறையில் வந்து நிறுத்தி அவங்களுக்கு அறிவுரை சொல்ற வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி வந்துருச்சு. இனிமேல் அந்த மாதிரி வச்சுக்க வேண்டாங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். இதையும் மீறி நடந்தீங்கன்னா சட்டம் தன் கடமையை செய்யும்னு அப்படின்னு சொல்கிறது முக்கியம் கிடையாதுங்க. கொரோனா வைரஸ் தன்னோட கடமையை செஞ்சிடக்கூடாது இல்லைங்களா? அதனுடைய கடமை செய்யாமல் இருக்கணும்னா நாம் சரியாக நம்ம கடமையை தெரிஞ்சு செய்யணும். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. மக்கள்கிட்ட வந்து என்னுடைய வேண்டுகோள் இதுதான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.